தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் செல்போன் டவர் பேட்டரி திருடர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள சிந்தலக்கரை பகுதியில் தனியார் செல்போன் டவர் பேட்டரிகளை கடந்த 20ஆம் தேதி இரவு மர்ம நபர்கள் திருட முயற்சி செய்துள்ளனர். இதனால் சென்னையில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு அலாரம் சத்தை கேட்டதை இங்கு பாதுகாவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அங்கு வந்த பாதுகாவலரை கண்டதும் திருடர்கள் ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக காவலர் எட்டயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய திருடர்களின் ஆட்டோவின் பதிவு எண்ணை கொண்டு தேடி வந்தனர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள உடையநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ரங்கசாமி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சோழநேந்தல் பகுதியைச் சேர்ந்த ராம்கி ஆகிய இருவரையும் போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பல்வேறு பகுதிகளில் செல்போன் டவர் பேட்டரியை திருடி விற்றது விசாரணையில் தெரியவந்தது. கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தும் இருவரையும் கைது செய்து கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.